இந்த வாரம் செய்திகள் சொல்லலாம் அப்படின்னு தொகுப்பு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு செய்திகளாக சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் பேக் டு பேக் வந்து சில விஷயங்கள் வந்தது. அது ஒட்டுமொத்தமாக சேகரித்து பார்த்தாக்கா வந்து வாழ்த்துக்கள் வாரம் மாதிரியே மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ முதல் வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி பேரை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில். அதுலேருந்து முறையாக அவருடைய எண்ணங்கள் அதெல்லாம் அந்த லெட்டர் பேட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி அனுப்பிச்சிட்டு அவரோட ட்விட்டர்லேயும் அதை போட்டு அதை ஆரம்பிச்சிட்டாரு. 1992 டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலமாக தன்னுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திரையுலக பயணம் கோட்டு படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 68 படங்களை தொடர்ந்து நடிச்சு பல வெற்றி படங்களை கொடுத்து கோடான கோடி ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்தவர் தளபதி விஜய் அவர்கள். இளைய தளபதி ஆரம்பித்து தளபதியாக மாறி இன்றைக்கி வந்து அவருடைய ரசிகர்களுக்கு அவர் தலைவராகவும் மாறிட்டார். அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அரசியலும் பல விஷயங்களில் மாற்றங்கள் நடந்திருக்கு. இதே போல் தான் திரையுலகத்திலேருந்து பல பேர் வந்து அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா கூட திரையுலகத்திலையும் சம்மந்தப்பட்டவர், அவர் முழு நேர அரசியல்வாதியும் கூட. அதே போல் டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அப்புறம் வந்து புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து சாதனைகளை படைத்தவங்க தான் அந்த வரிசையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவரும் தேமுதிகான்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்கள், அவரும் ஒரு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் அவர்கள் ஆரம்பித்தார். அப்புறம் வந்து நடிகர் நவராச நாயகன் கார்த்திக் அவர்கள், அதுக்கப்புறம் உலகநாயகன் மக்கள் நீதி மையம் என்றது, இப்படி தொடர்ந்து பல பேர் அரசியல் கட்சிகளை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து இன்னும் அதில் உலகநாயகன் அப்புறம் நடிகர் சரத்குமார் இவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் செயல்பட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது புதுசாக இணைந்திருப்பவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். புரட்சி கலைஞரை வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஒரு பழம்பெரும் அரசியல்வாதியான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவருக்கு துணையாக இருந்து அது சில கட்டமைப்புகள் விஷயங்கள்லேருந்து ரொம்ப உறுதுணை அவருக்கு கேப்டனுக்கு வளம் வந்தார். அதுக்கப்புறம் கட்சியை வந்து நல்ல முன்னேற்றங்கள் கணது. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மூத்த அரசியல்வாதிகளையும் தாண்டி இன்றைக்கி வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. பல கட்சிகளுக்கு இந்த மாதிரி தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு பக்கம் வந்து திமுக இந்த வாட்டி தேர்தலில் ஜெயித்ததுக்கு அவங்களுடைய பங்கு பெரும்பாலும் பங்கு இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் சூர்யா அவர்களை வைத்து என்ஜிகேன்னு ஒரு படமே இதை எடுத்தார். அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன், அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ரகுல் பிரீத் சிங், இந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஒன்று பார்த்தோம். அது வந்து கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கையிலும் தொடர்ந்து அது மாதிரி இருந்துட்டுருக்கு. அதே போல் தளபதி விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் இருக்காங்கன்றது அது போக போக நமக்கு தெரியும்னு நினச்சிக்கோங்களேன். இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திரையுலகத்தில் தொடர்ந்து ஆனுவல் சீரீஸ் கொண்டாடப்பட்டது. அதில் முதல்மையாக இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் எழில் அவர்கள் 25 வருடங்கள் திரையுலகு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இப்போ சமீபத்தில் அவர் விமலை வச்சு இறக்கிட்டு இருக்கிற தேசிங்க ராஜா 2 என்ற படத்து மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய 25 இயர்ஸ் ஆஃப் எழில் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுத்து மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அதை அவருடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டு அவரோட மற்ற அவருடைய கொலீக்ஸ் மற்ற இயக்குநர்கள்லாம் அவரை வந்து பாராட்டி புகழ்ந்து அந்த தருணங்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டு மகிழ்ந்தோம். ஜனவரி 29ஆம் தேதி 1999 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எழில் அவர்களை தளபதி விஜய் அவர்களை கதாநாயகனாக வைத்து துல்லாத மனம் துள்ளும் என்ற படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சூப்பர் குட் பிலிம்ஸ்ல இருந்து பல கதைகளை முக்கியத்துவம் கொடுத்துதான் படங்கள் அந்த காலங்களில் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பல புதுமுக இயக்குநர்கள் அறிமுகமானாங்க. அதுல ஒருவர் இயக்குனர் எழில் என்று குறிப்பிட்ட சொல்லணும். இவரோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 25 வருஷத்தில் இவர் வந்து பல முன்னணி நடிகர்களை வைத்து இவர் படம் இயக்கியிருக்காருன்றதை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் படம் துல்லாத மனமன் துள்ளும் அதுவும் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தது மட்டும் இல்லை, தளபதி விஜய் அவருடைய வாழ்க்கையிலேயே அதாவது திரையுலக பயணத்திலே வந்து இந்த படம் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக இருந்ததுன்றத எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2001 அஜித் அவர்களை வைத்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அஜித் ஜோதிகா அவர்கள் நடிப்பில் பூவெல்லாம் உன் வாசம் என்ற படமும் அதே போல இதே ஜோடிகளை வைத்து மீண்டும் வந்து ராஜா என்ற திரைப்படமும் இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 இயக்குனர் லிங்கசாமியோட தயாரிப்பு நிறுவனமான திருப்பதி பிரதர்ஸ்ல ஜெயம் ரவி பான் அவர்களை நடிப்பில் தீபாவளி என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் 2012 பார்த்தீங்கன்னாக்கா
இவரே தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒலிம்பியா மூவிஸ் என்ற பேர்ல தயாரிப்புல அன்றைய வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவனாக இருந்த எஸ்கே என்கிற சிவகார்த்திகேயன் அவரு வைத்து கதாநாயகனாக மனம் கொத்தி பறவை என்ற படத்தின் மூலியமா மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் திருப்பி படங்கள்ல இயக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 2013 விமல் பிந்து மாதேவி அவர்களை வைத்து தேசிங்க ராஜா எஸ்கே பாட்டீஸ் அவர்கள் தயாரிப்புல தேசிங்க ராஜா என்ற வெற்றி படத்தை கொடுத்தார். 2014 கோபுரம் பிலிம்ஸ் அன்பு செழியன் அவர்கள் தயாரிப்புல விக்ரம் பிரபு ஸ்ரீதிவ்யா அவர்களை வைத்து வெள்ளக்கார துரை அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் 2015 பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஷ்ணு விஷால் முதல் முறையாக தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ன்ற பேரில் அந்த நிறுவனத்தின் பேரில் விஷ்ணு விஷால் நிக்கி கலானி அவர்கள் நடிப்பில் எழில் அவர்கள் இயக்கிய வேலுன்னு வந்தட்டா வெள்ளக்காரன் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தையும் கொடுத்தாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா புருஷன் அப்படின்ற அந்த காமெடி யாராலும் அவள் சுலபமாக மறந்துருக்க முடியாது. அது வந்து இந்த படத்தில் இந்த வந்த காட்சி தான் அது. அதுக்கப்புறம் வந்து 2017 உதயநிதி ஸ்டாலின் ரெஜினா கசன்ட்ரா அவர்கள் நடிப்பில் ரெஜெண்ட் மூவிஸ் தயாரித்த சரவணன் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. 2022 பார்த்திபன் கௌதம் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் யுத்த சத்தம் அப்படின்ற படத்தை கொடுத்துருக்காரு. இப்போ வந்து தேசிங்க ராஜா 2 என்ற படத்தை அவருடைய படங்களோட ட்ராக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபேமிலி வித் ஹியூமர் பேஸ்டு சப்ஜெக்ட்டுங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தார். அதுவரில் அந்த பெரும்பாலான ஒரு கேரண்டி படங்களாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவ்வளோ நட்சத்திரங்கள் அன்றி அவர் படங்கள் எல்லாமே டாப் ஸ்டார்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு இவர் பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தான் இன்றைக்கி வந்து இந்த தேசிங்க ராஜா 2 என்ற சீக்குவலில் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து 2-in-1 கொண்டாடிட்டு தேசிங்க ராஜாவுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் வந்து தன்னுடைய திரையுலக பயணத்தோட 25வது வருஷத்தை கொண்டாடி மகிழ்ந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் ஜீவா திரையுலகத்தில் வந்து 21 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கடந்த 31ஆம் தேதி அன்னைக்கு ஒரு விழா எடுத்தார் சத்யம் தேட்டரில். அது வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு, தொடர்ந்து என்னை வந்து 21 வருஷமாக என்னை ஒரு நடிகராக நீங்கள் எல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, நான் பதிலுக்கு திரையுலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் பல புது திறமைசாலிகளை திரையுலகத்தில் அறிமுகப்படுத்துறதுக்காக டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற அந்த ஒரு மியூசிக் லேபிள் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இது மூலமாக பல திறமைசாலிகளை நான் வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுக விழா வந்து சத்யம் தேட்டரில் நடத்தினார். அதை வந்து கரெக்டாக அவர் அறிமுகமான அந்த தேதியில் தான் அதை முடிவு பண்ணார், 31ஆம் தேதி அன்னைக்கு. நடிகர் ஜியோ வந்து அந்த ஆசை ஆசையால் ஆரம்பித்து இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 46 படங்களை நடிச்சிருக்காரு. கலகலப்பு 2, காஃபி காதல் இருக்கும். இப்போ தெலுங்கில் ஒரு படம் அவர் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு அதுவும் ஒரு பயோபிக் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆந்திரப்பிரதேச முதல்வர் ஜெகன் ரெட்டி அவருடைய கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ அந்த படம் விரைவில் யாத்ரா 2 என்ற பேரில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயே வந்து 83 என்ற படத்தின் மூலிமா அந்த கபில் தேவோட பயோபிக்கில் அவர் வந்து நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஒரு வேஷத்தில் அவர் நடிச்சிருந்தார். அது வந்து பேன் இண்டியா படமாக தான் வந்தது. அது இதே போல் வந்து அவருடைய அந்த 46 படங்களை பார்த்தீங்கன்னா கோ கி ரௌத்ரம் அப்புறம் களத்தில் சந்திப்போம் கலகலப்பு 2 காஃபி வித் காதல் நண்பன் அதே போல் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி என்ற பேரில் ரெட்டை வேடத்திலே நடிச்சு பல வித்தியாசமான படங்களை கொடுத்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து இந்த 21 வருஷத்தை கொண்டாடி மகிழ்ந்தார். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஷ்ணு விஷால் ஏற்கனவே சொன்ன எழில் டைரக்ஷனில் வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தை வந்து விஷ்ணு விஷால் நடிச்சா தயாரிப்பு ஆனால் சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னாக்கா 29ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணு விஷால் திரையுலகத்துக்கு வந்து 15 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்ற ஒரு சின்ன கொண்டாட்டமாக விஷ்ணு விஷால் மற்றும் அந்த படத்தினுடைய இயக்குனர் சுசீந்திரன் கொண்டானாங்க. ஆமாங்க, இது வந்து 2009 ஜனவரி 29ஆம் தேதி அன்னைக்கு வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தின் மூலிமா விஷ்ணு விஷால் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானார். அதே தேதி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 வருஷம் நிறைவடைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி தருணத்தை விஷ்ணு விஷால் மற்றும் சுசீந்திரன் அவங்களுடைய வேண்டிய நண்பர்களை திரையுலக நண்பர்களை எல்லாம் வைத்து ஒரு சிறிய விழாவாக வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வெண்ணிலா கபடி குழுவில் ஆரம்பித்து இன்னைக்கு வெளியாக இருக்கிற லால் சலாம் படத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் படத்தோட கதாபாத்திரங்களில் படங்களை தேர்ந்தெடுக்கிற விதம் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அவ்வளோ செலக்ட் பண்ணி படத்துக்கு படம் அவ்வளோ வித்தியாசங்கள் கொடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அதையும் தாண்டி நடிக்க வந்து ஆரம்பித்தவுடனே 9வது படமே அவருடைய சொந்த படமாகவே தயாரிக்க ஆரம்பித்து இன்றைக்கி நடிகர் விஷ்ணு விஷாலை தாண்டி விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்ற பேரில் தன்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி தக்க வச்சுக்கிட்டாரு. தொடர்ந்து அவர் பேனர்லேயே நல்ல படங்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. நானும் அவருடைய நிறுவனத்தில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் மற்றும் வந்து கதாநாயகன் என்ற இந்த 2 படத்தில் அவர் கூட
பிஆர்ஓவை நான் பயணிச்சிருக்கேன் அப்படின்றத இந்த சந்தோஷமான தருணத்தில் நான் அதை சொல்லி ஆசைப்படுறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நடிகை நிக்கி கல்ராணி, அவங்க வந்து இதே ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வந்து 10 இயர்ஸ் ஆஃப் நிக்கி கல்ராணின்னு கொண்டாடி பார்க்கிருந்தாங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா 2014 இதே ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நிவின் பாலியோட நிக்கி கல்ராணி நடிச்சு ரிலீஸ் ஆன அந்த படம் 1983. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஒரு 32 படங்களை நடிச்சிட்டாங்க, தமிழ், மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு. 2014 மலையாளத்திலையும் அறிமுகமாகி அதுக்கப்புறம் கன்னடத்திலையும் அஜித் என்ற ஒரு படத்தில் நடித்து திருப்பி டார்லிங் என்ற படத்து மூலயமா தமிழ் அறிமுகமானாங்க. இங்கே தமிழில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழில் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிது, நல்ல வெற்றி படங்களும் கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவ்வளோ படங்களை நடித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ராசியான நடிகை என்ற முத்திரையோட இன்றைக்கி தொடர்ந்து அவங்க வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆனிவர்சரிஸ் கொண்டாடின நட்சத்திரங்கள் அனைவருக்கும் எங்கள் V4E மீடியா சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.